அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமல் இருக்கக்கூடிய சக்தி மெட்ரிக் ஸ்கூல்ல ஒரு 12th படிக்கிற பொண்ணு கீழே விழுந்து இறந்தா சொல்லப்படுற சம்பவத்தின் அடிப்படையில நேத்து நம்ம ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருந்தோம். மக்களை எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா என்னன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. ஆரம்பத்துல நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு நான் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தோம், பட் நாங்க சரியாக அதை கொடுக்காம விட்டுட்டு மூன்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சோ அதை பத்தி டீடைல்டா ஒரு விஷயம் பேசுறதுக்கும் பிளஸ் இன்னும் சில முக்கியமான தகவல் கொடுக்க தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ண இடத்துல. மக்கள் என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நீங்க ஆரம்பத்துல போட்ட வீடியோவுக்கும் இப்ப போடுறதுக்கும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கே, என்ன காரணம் கேட்டிருந்தீங்க மக்களே. சோ அது நாங்க வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸா நேத்து நாங்க வீடியோ வந்து நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். சார் வி வாண்ட் டு கிவ் இட் இன் அ வெரி ஷார்ட் நட்ஷெல். மக்கள் என்னன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே எங்களுக்கும் பெரிய சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, எப்படி இந்த பொண்ணு இறந்திருக்கா. 12th நைட் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாங்க. 13th அன்னைக்கு ஃபுல்லா அவங்க அம்மா வந்து இந்த இடத்துல போராடி இருக்கிறாங்க. 13th அன்னைக்கு நைட்டு நினைக்கிற ஒரு வீடியோ அந்த அம்மா பதிவிடுறாங்க. 14th மார்னிங் கிடைக்குது. கிடைச்ச உடனே நாங்க நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர் இந்த விஷயத்தை பத்தி பாக்குறோம். பார்த்த உடனே நாங்க என்ன முடிவு பண்றோம், என்ன நடந்திருக்கு இந்த பொண்ணுக்கு, ஏன் இந்த அளவுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் ஏற்பட்டிருக்கு கவர்மெண்ட்ல. நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். யோசிச்சதுக்கு அப்புறம் முதல்ல எங்க தரப்பு ஆளை விட்டு அந்த பொண்ணுடைய டெட் பாடி மார்ச்சில் பார்க்க சொன்னோம். சோ நம்ம தரப்புல ஒரு நபர் அங்க இருந்தாங்க. அந்த தரப்பு நபர் வந்து டெட் பாடி மார்ச்சில் போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்தோடனே அப்பியரன்ஸ் வச்ச சந்தேகம் என்ன ஏற்பட்டுச்சு, இந்த பொண்ணு வந்து கண்டிப்பா ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா ட்ரேஸ் அந்த மாதிரி இல்ல, கிடைக்கல நமக்கு. சரி, நம்ம எதையும் முடிவு பண்ண வேண்டாம், நாங்க முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. நேரத்தில் எல்லாத்தையும் முன் வச்சு அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். மக்கள் நாட்கள் கடந்து போகுது. கடந்து போனோடனே அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. அது வெளியானோட, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், வி ஹவ் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். உதாரணத்துக்கு விக்னேஷோட கொலை வழக்கு, விக்னேஷோடைய லாக்அப் டெத் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு டாக்டர், நம்ம நண்பர் அவரு, அவர் தான் வந்து இத போஸ்ட்மார்டம் பண்ணார். பண்ண உடனே வந்து எங்களுக்கு நாங்க போன் போட்டு கேட்கிறோம். ஒன்னு கேட்டேன், இல்லப்பா இது வந்து ஹி வாஸ் ப்ரூட்டலி பீட்டன் சொல்றாரு அவர். சோ தேர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அவர்ஸ் இன் டிஃபரெண்ட் போஸ்ட்மார்டம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. சோ எங்களுக்கும் அவங்க நண்பர்கள் இருக்கிற காரணத்துல, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற காரணத்தினால நாங்க நிறைய நிறைய டைம் வந்து போஸ்ட்மார்ட்டம் வரப்போற அந்த கேசஸ் வந்து நாங்க நேரில் போய் பார்த்தோம் இருக்கும். முக்கியமா ரேப் விக்டிம் கேசஸ் நாங்க இதுக்குன்னே பர்பஸா போய் பார்த்தோம். ரேப் விக்டிம் நடந்த அந்த விக்டிம் உடைய உடம்பு இருக்கக்கூடிய காயங்கள் என்னென்ன மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்ற மக்களே, உங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆண் ரேப் பண்றான் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு, அன்கான்சியஸா ரேப் பண்றான், கான்சியஸா ரேப் பண்றான். கான்சியஸா ரேப் பண்ணா அப்படின்னாலும் அன்கான்சியஸா ரேப் பண்ணா அப்படின்னாலும் ரெண்டு டைம்லயுமே ஒரு பொண்ணை கீழே போட்டு மேல ஒரு ஆண் புணர்றதுக்காக மேல படுக்கிறனாலே ஃபர்ஸ்ட் எடுத்து கையில இருக்க இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டை பிடிச்சி அழுத்துவான். அது எல்லாருடைய ஆணுடைய சாதாரண குணாதிசயம் தான். சோ அப்படி அண்ணன் அழுத்துறப்போ அவ கான்சியஸா இருந்தா ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அப்ப இங்க ஸ்ட்ரென்ஜன்ஸ் ஏற்படும். அன்கான்சியஸா இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அப்ப இங்க ரத்த கட்டுகள் ஏற்படும். சோ முதல்ல அந்த விஷயம். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பொண்ணை வந்து கான்சியஸா இருந்தா அடிச்சு துன்புறுத்துவாங்க, ரேப் பண்றதா இருந்தா. அதுக்கான காயங்கள், அதுக்கான ரத்த காயங்கள், அதுக்கான ரத்த கட்டுகள் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, தி செவன் ட்ரேசஸ் அந்த வெஜினல் வால்ஸ்ல. சப்போஸ் காண்டம் போட்டு பண்ணாலுமே அந்த காண்டம் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்கும், அந்த ஃபேப்ரிகேஷன் லிக்விட் ஒன்று இருக்கும். சோ அந்த லூப்ரிகன்ட் சொல்லுவாங்க, அந்த லூப்ரிகன் லிக்விட் இருக்கும், லூப்ரிகன் லிக்விடுடைய ட்ரேசஸும் வெஜினல் வால்ஸ் ஒட்டிக்கும். சோ இது எல்லாமே ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னா எல்லா காண்டம்ஸ்லயுமே வந்து வளவழப்பு இருக்கும். அந்த வளவழப்புல இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் வந்து ஒரு காமனா எல்லாருக்கும் ஒரே காமனா மெயின் பண்ணிருப்பாங்க. அந்த லிக்விட் வெஜினல் வால்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் வைத்து பாக்குறப்போ, அதே மாதிரி வெஜினல் வால்ஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டாங்க வித் காண்டம் ஆர் வித்வுட் காண்டம் வாட் எவர், வெஜினாவுடைய உள்ள டியூப் வந்து கொஞ்சம் விரிவடையும். 24 hours ஆகும் அது திரும்ப சுருங்க நார்மல் அளவுக்கு வரதுக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு ரேப்ல, இது எதுவுமே அங்க கிடையாது. சோ நாங்க பி டிசைடட் இது ரேப் கிடையாது முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன வச்சோம்னா, அந்த பொண்ணு இறந்துற ஒரு ஃபிஷி திங் இருக்கே, ஏன்னா கை கால் உடையவே இல்லை. அப்ப எப்படி கை கால் உடையாம அந்த பொண்ணை வந்து இறந்துருக்க முடியும். அப்போ அன்கான்சியஸா இருந்தா மட்டும்தான் அந்த கை கால் அந்த பொண்ணு உடையாம கீழே இறந்துருக்க முடியும். அப்ப அன்கான்சியஸா ஆக என்ன பண்ணாங்க, தள்ளி விட்டாங்களா,
என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சோம். சோ எங்களுக்குமே இந்த வழக்கு ஆரம்பத்தை கையில் எடுக்கிறப்போ மேனேஜ்மெண்ட் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க கூடுமோன்ற சந்தேகத்தை நாங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருந்தோம். பட் ஆஸ் த இன்வெஸ்டிகேஷன் கோஸ் ஆன், நாங்க தொடர்ந்து அதை நோக்கி பயணப்பட்டு போறப்ப தான் தெரிஞ்சது தவறு நம்ம எங்க நினைச்சோமோ அங்க தவறு இல்ல, தப்பு முழுக்க முழுக்க வேற இடத்துல திரும்பி இருக்கு அப்படின்னும் இந்த பொண்ணுடைய இறப்பு வந்து இட்ஸ் கிளியர் கட் சூசைட் அப்படிங்கறது நம்ம தெளிவா அங்க பார்க்க முடிஞ்சது மக்களே. அதனாலதான் நம்ம வீடியோ நம்மளுடைய சேனல்ல ஆரம்பத்துல போட்ட வீடியோஸ் இருந்த விஷயங்களும் இப்ப போற விஷயம் மாறுபட்டு இருக்கும். இது எல்லா இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற ஒரு நார்மலான விஷயம் தான் மக்கள். இதுல வந்து எந்த ஒரு பெரிய ஃபிஷி திங் கிடையவே கிடையாது சரிங்களா. இது ஒரு விஷயம் நாங்க ஸ்ட்ராங்கா புரிய வச்சு நினைச்சோம், புரிய வச்சிட்டோம் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ல வந்து ஒரு வேர்டிங்ஸ் இருக்கு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வேர் தெர் இஸ் எ ட்ரூத் பரிட் தெர் வில் பி ட்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல உண்மை புதஞ்சிருக்கோ அதோடைய ட்ரேசஸ் துகள்கள் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம உதாரணத்துக்கு அந்த பொந்தாரணி கேஸ் எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர்ல இருந்த அந்த பொந்தாரணி பொண்ணு. அந்த பொந்தாரணி கேஸ வந்து அதுல முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ணி போட்ட ஒரே மீடியா நம்ம மட்டும்தான். அது ரெண்டு வாட்டி கலாயத்துக்கு போயிருந்தோம், ஆரம்பத்துல நவம்பர் மாசம் இறந்த போற வாட்டி போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க சில ஆள் அங்க செட் பண்ணி வச்சுட்டு வரோம் நம்ம கெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கு, இந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மையை நோக்கி பயணப்பட முடியல, மக்கள் போக முடியல அப்படின்னு நம்ம தெரிய வருது. சோ அந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரூத் நிறைய பைடா இருந்துச்சு, நிறைய ட்ரேசஸ் நாங்க பார்க்க முடிஞ்சது. திருப்பி பிப்ரவரி மாசம் கலாயவுக்கு நாங்க போறோம், லைவ் இன்வெஸ்டிகேஷன் போறோம். அங்க போய் தான் நீங்க அதை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிருக்கும் அந்த கேஸ் மக்களுக்கு. அவ்வளவு விஷயங்கள் வெளியே வராத புதிய தகவல்கள் நம்ம பரிமாறியிருந்தோம், அவ்வளவு விஷயம் கொடுத்திருந்தோம் அந்த இடத்துல. ஆனா இந்த ஸ்ரீமதி கேஸை பொறுத்த அளவுக்கு நம்மளையும் சேர்த்து நிறைய மீடியாஸ், ஏகப்பட்ட மீடியா வந்து லைவ் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காங்க. பட் எல்லா மீடியாவாலையும் அதிகபட்சம் போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறத தாண்டி வேற எதுவுமே கிடைக்கல அந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்னு. ரெண்டாவது, ரீசெண்டா ஒரு மீடியா போயிருந்தாங்க, அந்த மீடியா போனப்போ சில வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ்ல வெளியிட்டது முக்கியமான தகவல்கள் பாத்தீங்கன்னா, ஒன்னு அந்த டிரைவர்கிட்ட பேசின அந்த ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து அந்த பையனுக்கு லவ் இருந்து அந்த பொண்ணுக்கு லவ் பையன் மாதிரி இருந்துச்சுன்ற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிருக்கா அப்படிங்கறதுக்கு ஸ்ட்ராங்கா வலு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் பேசினா சொன்னப்பட ஆடியோ, அந்த ஆடியோ நம்ம எல்லாம் உண்மை நம்பிட்டா இருந்தோம். ஆனா கடைசியா பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோ பாக்குறப்போ 5:24 மணிக்கு அந்த பொண்ணு இந்த ஸ்கூல் பிரமிசஸ் தூக்கிட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்ப 5:24 மணிக்கு இந்த ஸ்கூல தூக்கிட்டு போற அந்த பெண்மணி எப்படி 3 மணிக்கு கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் வந்து இருந்திருக்க முடியும்ன்றது நமக்கு வி ஃபைண்ட் டிஃபரன்சஸ். எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, ஆஸ் பர் தி கோர்ட் ஆர் லா, ரீசெண்டா ஒரு வேர்டிக் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சாட்சியங்கள் அடிப்படையில், அதாவது விட்னஸஸ் பேசுவதன் மட்டுமே வைத்துக் கொண்டு ஒருவரை குற்றவாளி என்று நீங்கள் பதிவு செய்ய முடியாது, தீர்ப்பு கொடுக்க கூடாது, கண்டிப்பா அந்த இடத்துல எவிடென்ஷியல் ஃபேக்டர்ஸ் வேணும், எவிடன்ஸ் இருக்கணும். அதாவது விட்னஸ்னா உங்களுக்கு சாட்சிகள், சாட்சி சொல்றவங்க, எவிடன்ஸ்னா தமிழ் ஆதாரங்கள். சோ என்னைக்குமே ஆதாரங்கள் பொய் சொல்லாது. அவ்வளவு சீக்கிரம் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மாஃபிங் எல்லாம் பண்ணவே முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். சோ ஆதாரங்கள் பொய் சொல்ல வாய்ப்பில்லை, ஆனால் சாட்சியங்கள் பொய் சொல்லலாம். அதனாலதான் மீடியா ட்ரையல் பண்ணக்கூடிய எல்லாருமே எல்லா நபர்களுமே வந்து கோர்ட்ல சாட்சியில வரமாட்டாங்க. சோ கோர்ட் அதை எடுத்துக்கோ எடுத்துக்காது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சோ இந்த விஷய கலாய்வுலயும் பாத்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ரிலீஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க, அந்த ஆதாரம் எப்படி பொய் இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆதாரம் பொய்ய சொல்ல வாய்ப்பு இல்லை, ஆனால் சாட்சியங்கள் பொய் சொல்லலாம். இதான் ஒரு விஷயம். இப்ப நான் எந்த மீடியாவையும் குறை சொல்ல மக்களே, எல்லாருமே மீடியா நண்பர்கள் தான் ஓகேங்களா. ஆனால் ஒரு இடத்துல உண்மை இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் அங்க ட்ரேஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு வந்து தற்கொலை கொலை பண்ணப்பட்டிருக்கா இல்ல ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை ஆதாரமோ சாட்சியங்களோ எதுவுமே கிடைக்காம தான் இப்ப ரீசன்ட் லாஸ்டா போன மீடியா வரைக்கும் வந்திருக்கிறாங்க, திரும்பி வந்திருக்காங்க வித் எம்டி ஹேண்டட். இப்படி அப்படி அது சாட்சியங்கள் கிடைத்திருந்தது அப்படின்னால் அவங்க அதை பத்தி தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்க முடியும், வெளியிட முடியல அவங்களால, ஏன்னா சாட்சியம் கிடைக்கல அந்த இடத்துல. சோ எந்த இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ரேப், அதாவது இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும், எவ்வளவு நபர்கள் வந்து இந்த சம்பவத்தை ரேப் அண்ட் மர்டர்னு சொன்னாங்களோ ஆரம்பத்துல, நேத்து வந்து அதை மர்டர் மட்டும் சொல்றாங்க.
இப்ப நாட்கள் போக போக அது வந்து சூசைடு மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் இன்க்ளூடிங் நம்ம வீடியோவே எடுத்துக்கலாமே. ஆரம்பத்துல இந்த கேஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றப்போ இது மர்டரா இருக்க வாய்ப்பு இருக்குமோ நம்ம சந்தேகத்தை எழுப்பணும். பட் போக போக அலசி ஆராய்ச்சி பாக்குறப்போ இது மர்டர் இல்லப்பா, இட்ஸ் எ கிளியர் கட் கிறிஸ்டல் கிளியர் சூசைட். நம்ம தெளிவா தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சோ அதை நம்ம பதிவிட்டோம் மக்களே. சோ இந்த இடத்துல எப்படி பார்த்தாலுமே உண்மைகள் அப்படிங்கறது இருந்திருந்தால் அது வெளியே உடச்சிட்டு வந்துடும். இந்த இடத்துல உண்மைகள் அப்படிங்கிறது மர்டர் அப்படிங்கிற அடிப்படையிலயோ இந்த இடத்துல ரேப் அண்ட் மர்டர் அடிப்படையிலோ கிடையவே கிடையாது. ஏன்னா நடக்கல, நடந்தாதானே இருக்கும், இல்ல எப்படி இருக்க முடியும் அந்த இடத்துல. இதை நம்ம ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு மக்களே. ரெண்டாவது விஷயம், மூணாவது பாத்தீங்கன்னா, நிறைய நபர்கள் கேட்கறீங்க, நிறைய நலன் பெருமைகள்லாம் போன் போட்டு பேசினாங்க, சார் என்ன சார் இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டா பேசிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சொன்ன சார் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் யாரும் பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துல மேனேஜ்மெண்ட் மேல அவ்வளவு தப்புகள் இருக்கு, நம்ம தான் அதை சொல்றோமே தெளிவா. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் வாங்கல, ரெண்டாவது இந்த ஹாஸ்டலுக்கு கீழே வார்டன் போட்டு அந்த வாஷ்ரூம் போட்டு ப்ராப்பரா செக் பண்ணல, அந்த பொண்ணு 10:30 கீழே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு தெளிவா சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டப்பட்டிருக்கு 13 அஸ்டன் கமிஷனர் ரூம்ல அவங்க அம்மாவுக்கு. ஆனா அடுத்த நாள் காலை 5:24 தான் போயிட்டு இந்த மேனேஜ்மெண்டே பாக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு டெட் பாடியும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, தொட்டு பார்த்துக்காம டெட் பாடி தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இமீடியட்டா அவங்க கால் பண்ண வேண்டியிருக்கிறது ஆம்புலன்ஸ் ஆர் போலீஸ் தான். அவங்க தூக்கிட்டு ஆம்னிவேல தூக்கிட்டு போனது வந்து கண்டிப்பா சட்டப்படி குற்றம் தான். ஏன்னா அப்படி தூக்கிட்டு போனதுனாலதான் அங்க மார்க் அவங்க போட முடியல. முக்கியமா ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்ல ஒரு சூசைட் கேஸோ ஆர் மர்டர் கேஸ் வாட் எவர் இட் மை பி, எந்த ஒரு இறப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த இறப்புல வந்து மார்க் போடுவாங்க போலீஸ். இந்த கேஸ்ல மார்க்கே போட முடியாம போனதுக்கான மூல காரணம்னா அந்த மேனேஜ்மெண்ட் அந்த பாடி திருப்பாடி தூக்கி ஓடுனு தான். அது மிகப்பெரிய தவறு அந்த விஷயத்துல. அதே மாதிரி ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து அன்னைக்கு ஹாஸ்டலுடைய மேனேஜ்மெண்ட்ல அன்னைக்கு தேதியில வந்து வார்டன்ஸ் வந்து அவைலபிளா இல்லாம இருந்த ஒரு காரணம். முக்கியமா இது எல்லாமே வச்சு பாக்குறப்போ அந்த டீச்சர்ஸ் என்னதான் தயார் வந்து சொல்லியிருந்தாலும், தயார் வந்து அந்த மாதிரி பிரஷர் சொல்லியிருந்தாலும், அந்த டீச்சர்ஸ் அவ்வளவு பிரஷர் அந்த பொண்ணை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கண்காணிக்காம இருந்தது மேனேஜ்மெண்ட் மிஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் மேல ஏகப்பட்ட தவறுகள் இருக்கு, அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முகாந்திரம் இருக்குன்றதா நம்ம ஆரம்பத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தப்பு இருந்தா மட்டும்தானே பேச முடியும். அந்த மேனேஜ்மெண்ட் மேல வந்து நீங்க ரேப்புன்னு சொல்லுங்க, கொலைன்னு சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி முடியும் அந்த இடத்துல? அது நமக்கு வேலை கிடையாது இந்த இடத்துல. இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க மக்களே, சார் இந்த விஷயத்த விட்டுருங்க சார், ஏன்னா நீங்க இந்த விஷயத்த பாடுறதா நிறைய பேர் வந்து உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இப்ப நம்பிக்கை இல்லாம போகுது எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நிறைய பேர் போன் போட்டு கேட்டிருந்தீங்க, மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. மக்களே ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்னைக்கு நான் இந்த உண்மை தெரிஞ்சு நான் அவங்க சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற டேக் நான் வச்சிருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில நான் உறுத்திட்டு தான் இருக்கும். நம்ம எங்க டீமுக்கே அதை உறுத்தும். ஒரு பழமை சொல்லுவாங்க மக்களே, த ட்ரூத் No matter how bad, is never as dangerous as a lie in the long run. சொல்லுவாங்க ஒரு உண்மை எவ்வளவு கசப்பான இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு நான் சொல்லாம நான் விட்டுட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு பொய்யை விட மிகவும் கொடுமையான விஷயம் கிடையாது லாங் ரன்ல போறப்போ. சோ மக்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க, ரொம்ப வந்து அசிங்கமா பேசுறாங்க, அருவறுப்பா பேசுறாங்க அப்படின்னு சில நபர்கள்லாம் நமக்கு போன் போட்டு சொல்லியிருந்தீங்க சார், வேணாம் விட்டுருங்க சார் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பண்றதுனால நம்ம உண்மையை சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா இதை விட மிகப்பெரிய அயோக்கியத்தை எதுவுமே நாங்கள் நினைக்கிறோம் மக்கள். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் போனா நாளைக்கு சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இந்த இது பேர்னா உங்களுக்கு நபர்கள் கெட்ட வார்த்தை பேசினா நாளைக்கு அது அழிஞ்சு போயிட போகுது, அதெல்லாம் பெருசா பாதிக்காது. ஆனால் ஒரு நேர்மையா ஒரு கேஸை விசாரிச்சு ஒவ்வொரு வழக்கிலும் நம்ம நேர்மையா விசாரிச்சுட்டு இருக்கோம். எந்த வழக்கிலுமே நாங்க மனசாட்சியை விட்டு கொடுத்தோ எவன்ட்டையும் பணம் வாங்கிட்டு விசாரிக்கவே இல்லை மக்களே. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ வில் கோ அவுட் ஆஃப் திஸ் ஃபீல்டு நான் சொல்லுவேன், நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல நம்ம இந்த கேடிவி மீடியா வந்து பணம் வாங்கிட்டு தான் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றத யாராவது ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நாங்க இந்த கேடிவி சேனல் இழுத்து மூட்டு அங்க போயிடுறோம். ஐ எம் கீப்பிங் ஏ ஓப்பன் சேலஞ்ச் ஹியர். நான் எந்த எமோஷனலா பேசவே இல்லை, ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா நாங்க அவ்வளவு நம்பிக்கை இந்த விஷயத்துல. ஒரு ஒரு வழக்கையும் நாங்க அவ்வளவு நேர்மையா விசாரிச்சுட்டு இருக்கோம். நேர்மையா நாங்க விசாரிச்சு கிடைக்கிற உண்மைகளை மக்களுக்கு சொல்றதுதான் ஒரு உண்மையான பத்திரிகையாளர்ன்றதை நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். அது சொல்றதுனால மக்களுக்கு கசப்பா இருக்கு, ஏத்துக்க முடியல. சில பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, சார் நீங்க சொல்றது வந்து மனசுக்கு புரியுது, மைண்டுக்கு புத்திக்கு புரியுது சார், மனசு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க சொல்லியிருந்தோம் போக போக ஏத்துக்க முடியுங்க, பரவாயில்லங்க நாங்க சொல்லியிருந்தோம். நிறைய நபர்கள் அப்படிதான் எது பொய்ன்னு நினைச்சாங்களோ அதை நம்பிட்டு இருக்கிறாங்க.
உண்மை நம்ம சொல்றப்போ ஏத்துக்க மனசு பிடிக்க ஏத்துக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அது ஏத்துக்கலாம், நம்ம அதை பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. எங்க வேலை அதை வெளியிடுறது மட்டும்தான். அது ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா ஒரு ரெக்வஸ்ட் நாங்க வச்சுக்க விரும்புறேன், எங்களுடைய கருத்துல மாற்று கருத்து இருந்துச்சுனால் தயவு செய்து நீங்க இதை வந்து ஒரு டீசென்டான லாங்குவேஜ்ல கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இன்டீசென்ட் லாங்குவேஜோ ஒரு ஃபில்த்தியான வேர்ட்ஸோ நாங்க கண்டிப்பா நாங்க அதை என்கரேஜே பண்ண மாட்டோம். டெலிட் பண்றோம், எங்க டீம் டெலிட் பண்றோம் அந்த விஷயத்தை. நாங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன், உங்களுடைய டிஸ்கஷன்ஸோ உங்க சந்தேகங்களோ ஒரு டீசென்ட் லாங்குவேஜ்ல எந்த விதத்திலையும் யாரும் ஈகோ டச் பண்ணாம இருக்கிற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா, ஈகோன்ற தாண்டி ஹானஸ்டி டச் பண்ணாம இருக்கிற மாதிரி, கெட்ட வார்த்தைகள் போடாம இருக்கிற மாதிரி போட்டீங்கன்னா, இங்க யாரும் இந்த இடத்துல எதுவுமே வந்து ரிலீவ் பண்ணப்பட மாட்டாது. அண்ட் வி என்கரேஜ் தோஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் குட் கமெண்ட்ஸ் அண்ட் பேட் கமெண்ட்ஸ் ஆல்சோ. பேட் இன் த சென்ஸ் அகெயின்ஸ்ட் வியூஸ் தான், நாட் ஃபில்தி லாங்குவேஜஸ். கெட்ட வார்த்தைகள் நீங்க பேசினீங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டோம் மக்களே. நான் ஏன் இன்னும் இதை ரொம்ப ரொம்ப நாங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் நான் சொல்லிக்க விரும்புறேன் மக்களே, கண்டிப்பா இந்த நாங்க செஞ்ச விஷயத்தை திரும்பி நாங்க ஒரு டெஃபினட்டா இந்த கேஸ் எப்படி நாங்க மூவ் பண்ணி கொண்டு போனோம் அப்படிங்கிறது நாங்க சம்மரைஸ் டெஃபினட்டா பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சம்மரைஸ் நான் சொல்ல பண்ண விரும்பல, லெட் இட் கோ ஃபார் 2-3 டேஸ். இந்த கேஸ்ல முதல்ல நாம தான் பிரேஸ்லெட் மேட்டரை பத்தியும் வேண்டவர் பத்தியும் வெளியிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் மத்த மீடியா அதை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. ஒண்ணு, ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு உளவுத்துறை வந்து எந்த தவறும் பண்ணல. உளவுத்துறை இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்டே இன்வெஸ்டிகேட் பண்ணி சொன்னாங்க, நம்ம வெளியிட்டு இருந்தோம். அதுக்கு ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா மற்ற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டு அவங்க வெளியிடுறாங்க. அடுத்தது, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இது சூசைட் அண்ட் ரேப் ரேப் அண்ட் மர்டர் கிடையாது, அந்த போஸ்ட்மார்டம் எவ்வளவு தெளிவா இருக்குன்றதை வெளியிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பல பேருடைய எண்ணங்கள் உடைய ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த வழக்குல அந்த கையெழுத்து வந்து ஒத்து போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா பதிவிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் சிபிசிஐடி வந்து அந்த நோட் புக்ல வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வழக்குல இந்த பொண்ணு பெர்ஃபெக்டா சூசைட் தான் பண்ணியிருக்கா, இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதற்கான கொடுக்கப்பட்ட காரணங்கள் அவ பண்ணதுக்கான காரணம் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா நான் வீடியோல போட்டிருக்கோம் மக்களே. இதையும் சிபிசிஐடி தரப்புல இருந்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க ஹைகோர்ட்டு அவருடைய கண்ட்ரோல் இருந்தாலும் இத மக்கள் ரொம்ப பேசுறாங்க இந்த விஷயத்துல, அதனால இந்த ரிப்போர்ட்டை வெளியிடலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்கும் பட்சத்தை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க நினைக்கிறோம். சப்போஸ் இந்த சிபிசிஐடி உங்க ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் வெளியிட்டாங்கன்னா எங்களுக்கு டேம் ஷோரா அடிச்சு சொல்ல முடியும், நாங்க போட்ட இந்த வீடியோவுக்கும் நேத்தி நாங்க போட்டிருந்த அந்த சம்மரிக்கும், சம்மரி போடுவோம் கண்டிப்பா, அந்த சம்மரிக்கும் சிபிசிஐடி வெளியிடுற ரிப்போர்ட்டுக்கும் எந்த சேஞ்சுமே இல்லாம அது அப்படியே இருக்கும் அப்படிங்கறதுல நாங்க ஆணித்தரமா நம்புறோம் மக்களே. ஏன்னால் நாங்க அந்த அளவுக்கு இந்த கேஸ பொறுத்த அளவுக்கு நேர்வு எல்லா கேஸும் விசாரிக்கிற மாதிரிதான் இந்த வழக்கையும் நேர்மையாக விசாரித்துள்ளோம். நாங்க வந்து ஆரம்பத்துல சொன்ன கருத்துக்கள் சந்தேகங்களை வந்து போக 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 உடஞ்சி இந்த பொண்ணு கண்டிப்பா சூசைட் தான் பண்ணிருக்கா, அதுக்கு எல்லா ட்ரேசஸ் எல்லா எவிடன்சஸ் எல்லா விட்னஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. அதே மாதிரி இதுக்கான உட்காரணம் என்ன, அந்த பொண்ணுக்கு மனசுல பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அவங்க அம்மா என்னங்க எப்படி சம்பந்தப்படுறாங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா வெளியிட்டு இருக்கோம். கண்டிப்பா சிபிசிஐடி ரிப்போர்ட் வந்தால் எங்களுடைய நேர்மை வெளியே எல்லாருக்கும் தெரிய வரும்ன்றதுல எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை மக்களே. என்ன நினைக்கின்ற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, டீசெண்டா மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.